ஸ்ரீவீராஞ்சனாம் புராவிகசிதம் ஸ்ரீகிருஷ்ணராதாத்மகம் ஸ்ரீபீராம்பயதேவநாதருதியாத்தாரமாந்தர்பயம் பாதாரப்ஜேஷ்வசிம்ஹகுரோத்தாதயகுரோர்யத்தாத்மரக்ஷாவரம் வித்வத்ப்ருந்தசதோரச்சந்திரமஹம் ராமானுஜாரியம் த்வயே ஸ்ரீதேவநாதாரியாந்தரம்பரம் ஸ்ரீவைலகிருஷ்ணதாரியசூரம் ராமானுஜம் பஜே ஸ்ரீமதே ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபுத்திரம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தவேதிகம் வாழியருளாளர் வாழியமியத்தீரி வாழியபிராசன் வாசகத்தோ வாழிதரணாகதி என்னும் சார்வுடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு நீரகத்தாய் நடுவரையின் உச்சி மேலாய் நிராத்தின் துண்டத்தாய் நிறைந்த கட்சி ஊரகத்தாய் உன் துறை நீர் வெக்கா உள்ளாய் உள்ளுவார் உள்ளத்தாய் உலகமேற்றும் காரகத்தாய் காரவானத்துள்ளாய் கல்வா காமருவோம் காவிரியின் தென்பாய் மன்ம பேரகத்தாய் பேராதியின் நெஞ்சினுள்ளாய் பெருமான் உன் திருவழியே பேணினேனே ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம தேசிகளை வாசிப்போம் என்கிற இந்த தொடர் உபன்யாச தலைப்பிலே இரண்டாவது உபன்யாசமான இதிலே சுவாமி தேசிகன் ஸ்ரீபாஷ்ய பகவத் விஷய காலக்ஷேபாதிகளை எல்லாம் தம்முடைய ஆச்சாரியரான கிராம்பி அப்புள்ளார் பக்கலிலே கிரகித்துக் கொண்டதற்கு பிறகு ஏற்பட்ட வைபவங்களை வித்யாபிக்க பிராப்தமாகிறது. சுவாமி ஸ்ரீ தேசிகன் காலக்ஷேபாதிகளை எல்லாம் பூர்த்தியாக முடித்தவுடன் கிராம்பி அப்புள்ளார் சுவாமி தேசிகனுடைய வைபஷ்யத்தையும் அனுஷ்டானத்தையும் சிரத்தையையும் பார்த்து மிகவும் உகந்து சுவாமி தேசிகனுக்கு விவாகம் பண்ணி வைப்பதற்கு தகுந்த பருவம் வந்த காரணத்தினாலே திருமங்கையார் என்கிற ஸ்ரீரத்னத்தை சுவாமி தேசிகனுக்கு கிராம்பி அப்புள்ளார் யதாசாஸ்திரம் யதாவிதி பூர்வகமாக மங்கள திருக்கல்யாணம் பண்ணி வைத்து விவாகம் பண்ணி வைத்தருளினார். இப்படி சுவாமி தேசிகன் திருமங்கையார் என்கிற ஸ்ரீரத்னத்தை திருக்கை பற்றின நாள் என்பதை கொண்டு வைஷ்ணதேவாதி கர்மாக்களை எல்லாம் பிரார்த்தமாக அனுஷ்டித்து வந்தார். யதாசாஸ்திரம் கிரகசாஸ்திர தர்மத்தை சுவாமி தேசிகன் அனுஷ்டித்து வந்திருந்து கொண்டிருந்த நாளிலே தேசிகனினுடைய ஆச்சாரியரான கிடாம்பி அப்புள்ளார் சுவாமியினுடைய வைதுஷ்யத்தையும் சாமர்த்தியத்தையும் கண்டு சுவாமியினுடைய அந்த விசேஷமான ஞான பக்தி வைராகிய அனுஷ்டானங்களுக்கு ரட்சையாக ஏற்படுவதற்கும் பிற மதங்களை நிரப்பித்து நம்முடைய ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்கும் சாமர்த்தியமானது அபிவிருத்தி அடைவதற்கும் ஸ்ரீ கருட மந்திரத்தை உபதேசம் செய்தருளினார். கருட மந்திரத்தை அப்புள்ளார் உபதேசித்ததற்கு காரணம் என்னவென்றால் இதர சித்தாந்தங்களை நிரப்பித்து நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி எந்தருமானார் அருளி செய்த கிரந்தங்களை பலவிதமாக லோகத்திலே பிரகாசனம் பண்ணி ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தை யோகமெங்கும் பரவ செய்ய வேண்டும் என்கிற சாமர்த்தியமானது மேன்மேலும் சுவாமி தேசிகனுக்கு அபிவிருத்தியாக வேண்டும் என்கிற காரணத்தினாலே அதோடு மட்டுமில்லாமல் நம்முடைய சம்பிரதாயத்திலே வழங்கப்படுகிற சகல விசேஷார்த்தங்களையும் மிகுந்த கொள்கையோடே அப்புள்ளார் சுவாமி தேசிகனுக்கு பிரசாதித்து மிகவும் உகந்த திருவுள்ளத்தோடே நீர் ராமானுஜ சித்தாந்த ஸ்தாபகராக கடவீர் என்று சுவாமி தேசிகனை கிடாம்பி அப்புள்ளார் அனுகிரகித்தார். அப்புள்ளார் இங்கனும் சுவாமி தேசிகனை அனுகிரகித்ததை சுவாமி தேசிகனே தம்முடைய ஸ்ரீசூக்தியில் இதி எபிராஜ மகானச பரிமள பரிவாக வாசிதாம் இபத விபுத பரிசன்யாம் வேதாந்த உதயன சம்பிரதாய சுதாம் என்று கொண்டாடுகிறார். வேதாந்த உதயனர் என்று எம்பெருமானாரின் திருமேனி பரிவரான எம்பெருமானாருக்கு திருமலைப்பள்ளி கைங்கரியம் பண்ணி வந்தவரான ஆத்ரேய பிரணதாசிகராச்சாரியர் என்கிற திருநாமமுடைய கிடாம்பிராச்சாரியனுடைய திருநாமம் வேதாந்த உதயனர் என்பது. அந்த வேதாந்த உதயனரினுடைய ரகசிய பரம்பரையிலே வந்த கிடாம்பி அப்புள்ளாரிடத்திலே அவர் திருவடிகளை ஆசிரியித்து சர்வார்த்தங்களையும் கிரகணம் பண்ணின அடியேன் இந்த சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ணுகிறேன் என்ற எண்ணம் தோன்ற சுவாமி தேசிகன் அந்த ஸ்லோகத்தை அவர் செய்தார்.
தம்முடைய தமிழ் பிரபந்தத்திலும் சுவாமி தேசிகன் எதிவரனார மலை தள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தைகள் மண்ணியமே என்று கொண்டாடுகிறார். ஸ்ரீபாஷையாருக்கு திருமலை பள்ளி கைங்கரியம் பண்ணி வந்த கிடாம்பியாச்சான் சதா சர்வகாலமும் திருமலை பள்ளியிலேயே கைங்கரிய நிமித்தமாக எழுந்தொழியிருக்க ஸ்ரீபாஷகாரர் சில நேரங்களில் கிடாம்பியாச்சானையும் அனுகிரகித்து அவர்களுக்கு ரகசியார்த்தங்களை பிரசாதித்தருவதற்காக குருபாமாத்தர் பிரசன்னாச்சாரியரான எம்பெருமானார் திருமலை பள்ளிக்கு திருவடி காற்றி அங்கே எழுந்தருளி கிடாம்பியாச்சானுக்கு அதீதமான வாத்சல்யத்தோடு மிகவும் சூக்ஷ்மமான ரகசியார்த்தங்களை எல்லாம் அனுகிரகித்தாகுமாம். அப்படி எதிராஜருடைய மடைப்பள்ளியிலே எதிராக மகாநசிகாச்சாரியரான கிடாம்பியாச்சானுக்கு கைவரப்பெற்ற ரகசியார்த்தங்கள் பிரவச்சனமாக ஆச்சாரிய பரம்பரையாக இந்த லோகத்திலே பிரவச்சனம் பண்ணப்பட்ட அந்த வம்சத்திலே அந்த ஆச்சாரிய கிரமத்திலே வந்தவன் நான் என்பதை சுவாமி தேசிகன் இந்த பாசுர வரிகளின் மூலமாக சோசனம் பண்ணி காட்டுகிறார். கிடாம்பி அப்புள்ளாரினுடைய அனுகிரகத்தாலே சுவாமி தேசிகன் பெருமாள் கோவிலிலே எழுந்தொழியிருந்து பலகாலம் நம்முடைய சித்தாந்த பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு தம் திருவடிகளை ஆசிரியத்த சிஷியர்களுக்கு சமாசிரியர் பரசமர்ப்பணாதிகளையெல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு வெற்றிகளான சிஷியர்களுக்கு காலக்ஷேபங்களையும் சாதித்துக் கொண்டு வித்வான்களுக்கு சாமானிய சாஸ்திராதி பிரவச்சனங்களையும் பண்ணிக்கொண்டு ஒப்புடைய கீர்த்தியுடையதாய் எழுந்தொழியிருந்தார் சுவாமி தேசிகன். இப்படி சுவாமி தேசிகன் சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணிக்கொண்டு வருகிற நாளில் கிடாம்பி அப்புள்ளாரினுடைய திருமேனியிலே நோவு சாற்றிக் கொண்டு மிகவும் திருமேனி அவஸ்தையுடன் கவலைக்கிடமாக சுவாமி அப்புள்ளார் எழுந்தொழியிருக்கிறார். சுவாமி அப்புள்ளார் தாம் ஆச்சாரியன் திருவடிகளை அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டு ஒரு சுபநாளில் சுவாமி தேசிகனை அருகிலே அழைத்து, வாரீர் தேசிகனே, உம்மாலே ராமானுஜ சித்தாந்தம் தழைக்கும்படி உடையவர் திருவுள் என்று நம்முடைய ஹராதூர் அம்மாள் அருள் செய்தபடியால் அந்த வழியில் வந்த உடையவரின் திரிபாதுகைகளையும் உடையவர் சமாசிரயணம் பண்ணி வைத்த திருவாரழ் திருச்சந்துகளையும் உங்களுக்கு தருகிறோம் என்று அருள் செய்து அவற்றை பிரசாதித்தார். நாம் முன்னமேயே சுவாமி தேசிகனுடைய வைபவத்திலே பார்த்திருக்கிறோம். சுவாமி தேசிகனுக்கு 5 திருநக்ஷத்திரங்கள் இருக்கும் பொழுது நம்முடைய மாதுளரும் ஆச்சாரியருமான கிடாம்பி அப்புள்ளாருடன் தேவப்பெருமாள் சன்னதியில் பிரகாரத்தில் கணாதூரம்மாவினுடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு அப்புள்ளாரும் 5 வயது குழந்தையான சுவாமி தேசிகனும் ஒருங்கே எழுந்தொழுகிறார்கள். அப்பொழுது இருவரும் சேர்ந்து கணாதூரம்மாளை காலக்ஷேப கோஷ்டியை முன்னிட்டுக் கொண்டு தண்டன் சமர்ப்பிக்கிறார்கள். அப்பொழுது தேசிகனுடைய திருமுகத்திலே தோன்றிய தேஜஸையும் அவருடைய வைலட்சண்யமான சுரூபத்தையும் ஜடாட்சித்த நடாரூர் அம்மாள் ராமானுஜனுடைய திருவுள்ளப்படி தாங்கள் சித்தாந்த ஸ்தாபகராக கடவீர் என்று பிரதிஷ்டாபித வேதாந்தகா பிரதிஷ்டித்த வகிர்மதா பூயாகா திரைவித்திய மாநியத்துவம் பூரி கல்யாண பாரதம் என்ற ஸ்லோகத்தாலே அனுகிரகித்தாரே, அந்த அனுகிரகத்தினடியாக கிடாம்பி அப்புள்ளார் திருவடியிலே அம்மாளின் திருவடியான அப்புள்ளார் திருவடியிலே சர்வாசங்களையும் கிரகணம் பண்ணி இன்று ராமானுஜ சித்தாந்த பாஸ்கரராக சுவாமி தேசிகன் எழுந்தொழியிருக்கிறார். அந்த வார்த்தையை அப்புள்ளார் தம்முடைய தர்மரசையிலே தேசிகனுக்கு மீண்டும் இவ்வாறு நினைவு கூறுகிறார். ஆகையாலே அந்த அம்மாளினுடைய நியமனப்படித்து உடையவரினுடைய திரிபாதுகைகளை உனக்கு பிரசாதிக்கிறோம், உடையவர் சமாசிரயணத்திற்காக வைத்துக் கொண்டிருந்த திருவாழ் திருச்சங்கங்களையும் உனக்கு பிரசாதிக்கிறோம், உடையவரினுடைய இந்த திரிபாதுகைகளை பக்திசிரத்தையோடே நித்தியம் திருவாராதனம் பண்ணிக்கொண்டு உடையவர் திரிபாத தீர்த்தம் சீகரித்துக் கொண்டு உடையவரினுடைய திருவாழி திருச்சங்குகளுக்கு நித்யாராதனம் பண்ணிக்கொண்டு உம்மை ஆசிரியிக்கிற சிஷியர்களுக்கு இந்த திருவாழி திருச்சங்குகளாலே சமாசிரயணாதிகளையெல்லாம் பிரசாதித்துக் கொண்டு ஆச்சாரிய பண்ணிக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அப்புள்ளார் தம்முடைய சிஷியரான சுவாமி தேசிகனை அனுகிரகிக்கிறார். நம்முடைய குலதெய்வமான சுவாமி தேசிகனும் மிகுந்த பசியோடே வாழ்பவன் மிக்க சுவையான உணவை கண்ட போது எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷத்தோடே அவ்வளவு கொல்லமாறாத இந்த வெள்ளத்தோடே உடையவர் திருவடிகளினுடைய சம்பந்தத்தை உடைய உடையவரினுடைய திரிபாதுகைகளை வாங்கி தம்முடைய சிறப்பிலே ஒட்டிக்கொண்டு நெஞ்சிலும் கண்களிலும் ஒட்டிக்கொண்டு தாம் நித்தியம் திருவாராதனத்தில் எழுந்துள்ள பண்ணி அதீதமான பக்தி சிறந்தையோடே உடையவரினுடைய திரிபாதுகைகளுக்கு சுவாமி திருவாராதனம் பண்ணி வந்தார். நித்தியம் உடையவரினுடைய திரிபாதுகா தீர்த்தத்தை சீகரித்து வந்தார் சுவாமி தேசிகன். இப்படி கிடாம்பி அப்புள்ளார் உடையவரினுடைய திரிபாதுகைகளையும் திருவாழ் திருச்செங்குகளையும் பிரசாதித்து தர்சன ஸ்தாபகராக கடவீர் என்று அனுகிரகித்தாரே, அந்த சந்தோஷத்தாலேயும் அந்த புதன்மறை தோற்றமும்
இடாம்பி அப்புள்ளாருடைய திருவடிகளை சுவாமி தேசிகன் தம்முடைய திருக்கண்களிலே ஒப்பிக்கொள்கிறார். பின்பு அப்புள்ளாரும் மிகவும் திருவுள்ளம் புகழ்ந்து தேசிகனுக்கும் மற்றும் அங்கிருந்த அப்புள்ளாருடைய சிஷ்யர்களுக்கும் தம்முடைய பிரிபாத தீர்த்தத்தை பிரசாரித்து தம்முடைய ஆச்சாரங்களை தியானித்துக் கொண்டு சுவாமி அப்புள்ளார் திருநாட்டுக்கு என்று விடுகிறார். பின்னாளில் சுவாமி தேசிகன் திருவாள் கோவிலில் அப்புள்ளார் நியமனப்படிக்கும் அம்மாள் திருவுள்ளப்படிக்கும் எம்பெருமானார் திருவுள்ளப்படிக்கும் நம்முடைய சம்பிரதாய பிரவசனம் பண்ணி கொண்டு வருகிற நாளிலே 74 சிம்ஹாசனாதிபதிகளில் ஒருவரான வீரவள்ளி பெருமாள் என்கிற சுவாமியினுடைய திருவம்சத்தை சேர்ந்த வீரவள்ளி பேரருளாலயன் என்கிற சுவாமி தேசிகனினுடைய திருவடிகளிலே ஆசிரியித்து நம பதமிதம் பூஜாது பத்மை வெங்கடசூரையே எத்வாசம்பிருத சேகேன சஞ்சீவிதம் இதம் தடது என்கிற தனியனையும் சுவாமி தேசிகன் விஷயமாக சந்தித்து கிருதார்த்தரானார். இந்த வீரவள்ளி பேரருளாலயன் என்கிற சுவாமியே பிற்காலத்தில் சந்யாசாசிரம ஸ்ரீகாரம் ஏற்றுக்கொண்டு சுவாமி தேசிகனின் திருவாக்காலே ஸ்ரீமத் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமி என்கிற முகத்தை ஏற்று ஜெகத் பிரசித்தராக விளங்கிய யதீஸ்வரரான மகானாவார் இந்த சுவாமி. இந்த வீரவள்ளி பேரருளாலயன் என்கிற திருநாமத்தை உடைய சுவாமியோடே வீரவள்ளி கிருஷ்ணமாச்சாரியார் முதலான மகா வித்வான்களும் சுவாமியை ஆசிரியித்து சுவாமி தேசிகன் திருவடிகளிலே சாஸ்திராபியாசம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பின்பு சுவாமி தேசிகன் அப்புள்ளார் தமக்கு உபதேசித்தருடைய கருட மகாமந்திரத்தை ஆவூர்த்தி பண்ணி கருட மந்திர சித்தி பெற வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி அதற்கு உகந்த இடமாக கருட நதி பிரவகித்துக் கொண்டிருக்கும் அடியவர் மெய்யன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் திருவகேந்திரபுரமே உகந்த இடம் என்று நிச்சயித்து திருவகந்தை செல்வதாக திருவுள்ளத்திலே எண்ணம் தோற்ற பெருந்தேவி தாயார் பேரோளாள பெருமாளினுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு திருவகேந்திரபுரம் நோக்கி எழுந்து கொள்கிறார் சுவாமி தேசிகன். திருவையந்தை செல்லும் மார்க்கத்திலே பகுலாரண்ய கஷேத்திரம் என்றும் துவயம் விளைந்த திருப்பதி என்றும் சிறப்பை உடைய சுவாமி ராமானுஜருக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த ஸ்தலமான ஸ்ரீ மதுராந்தகத்தில் ஏரிகாத்த பெருமாளை திருவடி தொழுது ஜனகவள்ளி தாயாரையும் திருவடி தொழுது உடையவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் நடந்த மகிழமரத்தின் அடியில் பெரிய நம்பிகளையும் உடையவரையும் தியானித்து அவர்களின் தனியனை அனுசந்தித்து அவர்களை தியானித்து அவர்களின் திருவடிகளிலே அந்த மகிழமரத்தடியிலே நன்றி சமர்ப்பித்து அங்கு நின்றும் விடை கொண்டு திருவையந்தபுரம் எழுந்தருளி கருட நதியிலே தீர்த்தமாடி அந்த நதியிலே நித்தியானுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு அங்கே எழுந்தருள் புரிந்து வீற்றிருப்பவளான செங்கமல நாச்சியாரை முன்னிட்டு ராக சத்தியம் என்றும் அடியவர் மெய்யம் என்றும் தெப்பநாதம் என்றும் பலவிதமான திருநாமங்களை உடைய தெய்வநாயகனையும் சேமித்து அந்த எம்பெருமானினுடைய அனுகிரகத்தாலே தீர்த்த பிரசாதாதிகளை எல்லாம் சுவீகரித்துக் கொண்டு அந்த எம்பெருமானுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு அந்த எம்பெருமான் திருவடிவாரத்திலே இருக்கக்கூடிய குஷதாத்ரி என்கிற சிகரத்தில் ஸ்ரீ நிருசிம்ஹன் சன்னதியில் ஓர் அரசமரத்தின் கீழே இருந்து கொண்டு நியதியோடே தமக்கு தம் சப்தாதியரான அப்புள்ளார் உபதேசித்தருடைய கருட மகாமந்திரத்தை ஆவூர்த்தி பண்ணி கொண்டு சுவாமி தேசிகன் எழுந்தருளியிருந்தார். நம் சுவாமி இப்படி பலகாலம் மிகுந்த பக்தி சிரத்தையோட கருட பகவானின் திருவடிகளிலே அதீதமான விசுவாசத்தோடு அப்புள்ளார் உபதேசித்தருடைய கருட மந்திரத்தை பல ஆவர்த்திகள் ஜபம் பண்ணி கொண்டிருப்பதைக் கண்டு திருவுள்ளம் புகுந்த வைரவேயனான கருட பகவான் சுவாமியின் முன்னே பிரத்யட்சமாக சேவை சாதித்து சுவாமிக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அதீதமான பிரம்ம ஞானமானது பல மடங்காக விஸ்தரித்து அதன் மூலமாக இந்த லோகத்திலே இதர பாஷந்தி குத்ருஷ்டி சமயங்கள் எல்லாம் இரக்காரம் பண்ணப்பட்டு எம்பெருமாஸ்தரைகளுடைய ஸ்ரீ வைஷ்ணவ விசிஷ்டாத்வேத சித்தாந்தமானது லோகத்திலே பிரகாசனமாகி எல்லாரும் எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய வேண்டும், அதற்கு சுவாமி தேசிகனுக்கு விதமான மகாஜானம் வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஞானஸ்வரூபியான வித்யாதிபதியான ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானினுடைய மந்திரத்தை ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தருளினார் கருட பகவான். அதோடு கருட பகவான் சுவாமி தேசிகனுக்கு ஒரு ஹயக்ரீவ விக்கிரகத்தையும் பிரசாதித்தருளினார். சுவாமி தேசிகனும் இந்த குதத்தகை தோற்ற கருட பகவான் விஷயமாக அருள் செய்து கருட பகவானை கொண்டாடினார். பின்னர் கருட பகவான் அந்தர்தானமான பின்பு சுவாமி தேசிகனும் கருட பகவான் தமக்கு உபதேசித்தருடைய ஸ்ரீ ஹயக்ரீவ மந்திரத்தை அதே இடத்திலேயே பக்தி சிரத்தையோடும் தகுந்த நியமங்களோடும்
தீவிரமான கதையோடும் பல ஆவர்த்திகள் ஜபித்துக் கொண்டு எழுந்து கொண்டிருந்தார். சுவாமியினுடைய இந்த நிஷ்டையாலே மிகவும் திருவுள்ளம் உகந்த அறிமுக பெருமாளான வெள்ளை பறிமுக தேவியரான ஸ்ரீ அழகிரேவ பெருமாளும் சுவாமியின் பக்தியை கண்டு நிற்கி சுவாமியின் திருமுன்னே பிரசன்னமாகி சுவாமிக்கு பிரத்யட்சமாகி தம்முடைய நாலாகமான அமிர்த மானத்தை பிரசாதித்து அருளினார் சுவாமி தேவியனுக்கு. இந்த அழகிரேவ பெருமாளினுடைய திருவாயிலே இருந்து பிரவகிக்கக்கூடிய நாலாபானத்தை பிரசாதமாக சுவாமி தேவிகளுக்கு அழகிரேவ பெருமாள் அருளினாரே, அந்த அமிர்தத்தை சுவாமி தேவிகளும் மிகுந்த பக்தியோடே பானம் பண்ணினார். அயக்கிரியவனுடைய பிரசாத கனாஷ்ட விசேஷத்தாலே சுவாமி தேவிகனுக்கு அகல விஜயைகளும் ஒரு கூட்டமாக அமைத்து சுவாமி தேவிகள் அருகிலே நின்றனவாம். சுவாமியோ பிற மதங்களை நிரசித்து நம்முடைய சித்தாந்தத்தை சாவனம் பண்ண வேண்டியே அயக்கிரீவ பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணினோம். ஆகையாலே இதர மதங்களை நிரசித்து நம்முடைய சித்தாந்தத்தை சாவனம் பண்ணுவதற்கு முக்கியமான பிரம்ம வித்யை என்று சொல்லக்கூடிய அத்தியாத்ம சாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய வேதாந்த வித்யை மாத்திரம் இப்பொழுது எனக்கு போரும் என்று அந்த வேதாந்த வித்யையை மாத்திரம் சீகரித்து வேதாந்த வித்யாலே இதர மதங்களை நிரசித்து நம்முடைய சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணி கொண்டு வந்தார் சுவாமி தேசிகன். பின்னர் நமக்கு இந்த விசேஷமான ஞானத்தை அனுபவித்ததற்கு நன்றி போற்ற சுவாமி தேசிகனும் ஸ்ரீ அயக்ரீவ பெருமாள் விஷயமாக ஸ்ரீ அயக்ரீவ ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். பின்னாளில் நமக்கு ஸ்ரீ அயக்ரீவ மந்திரத்தையும் ஸ்ரீ அயக்ரீவ விக்கிரகத்தையும் அனுகிரகித்தருடைய கருட பகவான் விஷயமாக கருட பஞ்சாபத் என்னும் தோற்றத்தையும் சுவாமி தேசிகன் அருளி செய்தார். பின்னர் சுவாமி தேசிகன் அரியவர்க்கமையனை திருவடி தொழுவதற்காக சன்னதியுள்ளே நுழைந்து செங்கமல நாச்சியாரை முன்னிட்டுக் கொண்டு தேவநாயக பெருமானை திருவடி தொழுது அந்த எம்பெருமானிடத்திலே புலகாங்கிதராக நிற்கிறார். அப்பொழுது எம்பெருமானும் மிகவும் உகந்தருளி தீர்த்த பிரசாதாதி வரிசைகளை எல்லாம் மரியாதைகளை எல்லாம் சுவாமி தேசிகனுக்கு அர்த்தக முகேன அனுகிரகித்து தேசிகனே நம் விஷயமாக பிரபந்தங்களை செய்ய கடவீர் என்று தேசிகனுக்கு அருளப்பாவிட்டு அருள்கிறார். சுவாமியும் இதைவிட அரியனுக்கு வேறு என்ன பாக்கியம் வேண்டும் என்கிற எண்ணத்தோடே ஸ்ரீ தேவநாத பெருமாள் விஷயமாக அரியவர்க்கமையன் விஷயமாக சம்ஸ்கிருதத்திலே ஸ்தோத்திர கிரந்தமாக தேவநாயக பஞ்சாபத்தை அருளி செய்தார். பிராகிருத பாஷையிலே அச்சுத சதகம் என்னும் ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தையும் அருளி செய்தார். பின்னாளில் தேனினும் இனிய செந்தமிழாலே மும்மணி கோவை நவமணி மாலை சந்துப்பா கடல்பா அம்மானைப்பா ஊசல்பா ஏசல்பா என்கிற ஒன்பது பிரபந்தங்களை சுவாமி தேசிகன் தேவநாத பெருமாள் விஷயமாக அனுபவித்தார். இதிலே நாம் செய்த தீவனை செயலாலே பந்துப்பா கடல்பா அம்மானைப்பா ஊசல்பா ஏசல்பா என்கிற ஐந்து பிரபந்தங்களும் நம்முடைய தீவனை செயலாலே மறைந்துவிட்டன. சுவாமி தேசிகன் ஒன்பது பிரபந்தங்களாலே தன்னை ஆராதித்ததை மங்களாசாசனம் பண்ணியதை கொண்டாடியதை புறக்கணித்ததை என்று மிகவும் திருவுள்ளம் வந்த திருவேந்திரபுரம் தம்பதிகள் நம் இருவரையினுடைய பிராதாரியத்தை பிரபந்தங்களாலே சீகிட்ட உவக்கு பாரிதோஷிகமாக அதாவது பரிசாக ஸ்ரீகடகோபனை பிரசாதிக்கிறோம் என்று அருளப்பாடியிட்டு அர்த்தகர் முகேன சுவாமி தேசிகனுக்கு தேவநாத பெருமாள் தம்முடைய ஸ்ரீகடாரியை அனுகிரகிக்கிறார். சுவாமி தேசிகனும் மிகுந்த வினயத்தோடே திவ்யதம்பதிகளினுடைய திருவுள்ள முகத்தே நமக்கு கிடைத்த பெரும் பலனாகும், இதை காட்டிலும் லோகத்திலே உயர்ந்த பலன் ஒன்று இல்லை என்று வினயம் தோற்ற அனுசந்தித்து அங்கிருந்து விடை கொண்டார். பின் தேவநாத பெருமாளினுடைய கிருபா கடாட்சத்தாலே திருவகேந்திரபுரத்திலேயே பல காலம் சுவாமி தேசிகன் நம்முடைய சித்தாந்த பிரவச்சனம் பண்ணி கொண்டு எழுந்தொழுகின்றார். அப்பொழுது சுவாமி தேசிகனினுடைய திருவடிகளை ஆசிரியத்த சிஷ்யர்களை எல்லாம் கலைத்தேற்றிக் கொண்டு அவர்களுக்கு சாமானிய சாஸ்திர பிரவர்த்தனங்களையும் சிதாந்த சாஸ்திர கலட்சேபங்களையும் பண்ணிக்கொண்டு அவர்களை வாழ்த்து தருகிறார் சுவாமி தேசிகன். சில காலம் இப்படியாக திருவேந்திரபுரத்திலேயே சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணிக்கொண்டு எழுந்து கொண்டிருந்த சுவாமி தேசிகன் சென்றதும் பிற மதங்களை நிரப்பித்து நம்முடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ணும் விதமாக பரமத பங்கம் என்னும் கிரந்தத்தை அருள் செய்தார். இந்த கிரந்தத்தின் மூலமாக இதர சித்தாந்தங்களினுடைய குறைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்லி சித்தாந்தத்திலே நீங்கள் சென்று பிரவர்த்தித்தீர்களானால் அந்த சித்தாந்தமானது எப்படி அழிந்து விடுகிறதோ அதுபோல உங்களுடைய துறவும் அழிந்து போகும், நித்தியானந்தமான மோட்சமானது உங்களுக்கு கிடைக்காது,
ஆகையாலே உயர்ந்ததான விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திலே எம்பெருமானார் தரிசனத்திலே நீங்கள் பிரவர்த்திப்பீர்களானால் உங்களுடைய ஆத்மாவானது கரைபேறும், உங்களுக்கு ஸ்ரீவைகுண்டத்திலே மோட்சானந்தம் கிடைக்கும் என்று அந்த கிரந்தத்தின் மூலமாக லோகத்தாருக்கு உபதேசி தருவினார். இப்படி திருவகேந்திரபுரத்திலே எழுந்தோடியிருக்கிற நாளில் ஒரு தினம் சுவாமி தேசிகன் கோவிலுக்கு சென்று சக்கரவர்த்தி திருமகனை திருவடி தொழுது அந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி விஷயமாக ரகுவீர கந்தத்தை அருளி செய்தார். அதேபோல் அந்த கோவிலே எழுந்தோடியிருக்கக்கூடிய ஸ்ரீ கோபாலனை திருவடி தொழுது ஸ்ரீ கோபால வெம்பதியையும் அருளி செய்தார். இன்று ஒரு நாள் ஸ்ரீ தேவநாத பெருமாளினுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு அருகிலே இருக்கக்கூடிய விவேசமான திருக்கோவலூருக்கு எழுந்தோடி ஆயனாரை திருவடி தொழுது ஆயனார் முதலாழ்வார்களுக்கு ஒரு இடைவெளியில் ஒரு நாள் பேரதாவித்தாரே அந்த விருத்தாந்தங்களை எல்லாம் அவசம்பித்து முதலாழ்வார்களின் முகமாக லோகத்துக்கு பிரபந்தங்களை அருளி செய்து மக்களினுடைய அஞ்ஞானமானது நீங்கப்பெற்று மக்கள் ஞானம் கைவரப்பெற்று பிரபத்தி மார்க்கத்திலே இழந்து பிரிவை குண்டத்தை அடைய வேண்டும் என்கிற மகா உபகாரகம் பண்ணின அந்த திருக்கோவலூர் தேவலீச பெருமான் விஷயமாக அந்த எம்பெருமான் நமக்கு பண்ணின உபகாரங்களை எல்லாம் சங்கரித்து தேகலீச ஸ்துதி என்று அந்த எம்பெருமான் விஷயமாக ஒரு தோற்றத்தை சுவாமி தேசிகன் தொழில் செய்தார். பிறகு அந்த எம்பெருமானினுடைய நியமனத்தை பெற்றுக் கொண்டு தாம் திருவோதாரம் பண்ணின பெருமாள் கோவில் நோக்கி எழுந்துள்ளார். பெருமாள் கோவில் என்று சம்பிரதாயத்திலே பிரசித்தமாக வழங்கப்படுகிற காஞ்சிபுரத்திற்கு எழுந்தருளி தேவப்பெருமாள் சன்னதியுள்ளே நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய அனந்தசரத்தில் தீர்த்தமாடி நித்தானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு பெருந்தேவி தாயாரை முன்னிட்டுக் கொண்டு பேரர்வால பெருமாளை திருவடி கொள்கிறார் சுவாமி தேசிகன். அப்பொழுது சுவாமி தேசிகன் அந்த எம்பெருமானிடத்திலே நினைவு கூறுகிறார், சுவாமி தேசிகனினுடைய அப்தபூர்த்தி என்றே தேசிகனினுடைய திருத்தகப்பனாரான அனந்த சூரிகள் ஒருவயது குழந்தையான தேசிகனை அழைத்துக் கொண்டு முதல் முதலில் பேரர்வால பெருமாளை தேவந்தெழுக்கிறார். அப்பொழுது அந்த பேரர்வால பெருமாள் அர்ச்சகமுகேன சுவாமி தேசிகனை அனுகிரகித்தாரே, நம்மி ராமானுகனைப் போல நீரும் தர்சன ஸ்தாபகராக தடவீர் என்று அந்த அனுகிரகத்தை சுவாமி தேசிகன் பேரவலார பெருமாள் திருமுன்பே நினைவு கூறுகிறார். நினைவு கூறி அந்த எம்பெருமான் அர்த்தபூர்த்தி என்று நம்மை சித்தாந்த ஸ்தாபகராக தகவா என்று அனுகிரகித்தானே, அந்த அனுகிரகத்தினடியாகவும் 5 வயதிலே அமார நம்மை அனுகிரகித்தாரே, அந்த அனுகிரகத்தினடியாகவும் கிராம்பிய புள்ளாரினுடைய விசேஷமான கடாட்சானுகிரகத்தாலும் வைணவேயனுடைய அனுகிரகத்தாலும் கயக்ரீவ பெருமாளுடைய அனுகிரகத்தாலும் இன்று ராமானுஜ சித்தாந்தத்தை பிரவசனம் பண்ணி கொண்டு வருகிறோம். அதற்கெல்லாம் மூல காரணம் இந்த தேவப்பெருமாள் நம்மை அனுகிரகித்த அந்த அனுகிரகமே என்று புதற்கிழமையை அனுசந்தானத்தோடு அங்கே எம்பெருமானிடத்திலே சேமித்து நிற்க தேவப்பெருமாளும் தேசிகனே நம் விஷயமாக பிரபந்தங்களை செய்யக்கிறதையும் என நியமித்தருள சுவாமியும் அதீதமான பிரீத்தியோடு அடியேனை அன்றே அடைத்தவன் கொண்ட திருமால் என்கிறவனையே திருவயதிலே ஆட்கொண்டு தர்சன ஸ்தாபகனாக தரவா என்று அனுகிரகித்த சுவாமியே, தங்கள் திருவடிகளிலே பிரபந்தங்கள் சமர்ப்பிப்பதை காட்டிலும் அடியேன் வேறு என்ன கைமாறு செய்துவிட முடியும் என்கிற எண்ணத்தோடு மிகுந்த பக்தியோடு தேவப்பெருமாள் விஷயமாக சம்ஸ்கிருதத்திலே தோற்றரூபமாக வரதராஜ பஞ்சாசத்தையும் ஞாப தசகத்தையும் இனிய செந்தமிழாலே அடைக்கலப்பட்டு அர்த்த பஞ்சகம் ஸ்ரீவைணவ தினசரி திருச்செண்காலை பன்னிரு நாமம் என்கிற பிரபந்தங்களையும் அருள் செய்தார். தேவப்பெருமானும் மிகவும் திருவுள்ளம் முகந்து தேசிகனுக்கு தம்முடைய பிரசாத வரிசைகளை எல்லாம் அனுகிரகித்தருளினார். தேவப்பெருமாள் பெருந்தேவி தாயாரினுடைய திருவுள்ளத்துக்கு திருவுள்ள உகப்பொட்டு பாத்திரரான சுவாமி தேசிகன் அவர்களினுடைய நியமனத்தை பெற்றுக்கொண்டு தூக்குலில் உள்ள தம்முடைய திருமாளிகைக்கு எழுந்தருளி அருகிலே சேவைக்கும் தீபப்பிரகாச பெருமாளான விளக்கொலி பெருமானை மரகவள்ளி தாயாரை முன்னிட்டுக் கொண்டு திருவடி தொழுது அந்த விளக்கொலி எம்பெருமான் விஷயமாக சரணாகதி தீபிகை என்கிற தோற்ற கிரந்தத்தையும் அருளி செய்தார். பின்னர் காஞ்சிபுரத்தினுடைய மகாத்மியத்தையும் காஞ்சிபுரத்திலே பெருமாள் ஆவிர் பவித்த வைபவத்தையும் லோகத்திலே பிரகாசன பண்ணும் விதமாக அஸ்திகை மகாத்மியம் என்கிற கிரந்தத்தையும் சுவாமி தேசிகன் அருளி செய்தார். பின்னே காஞ்சிபுரத்தின் அருகிலே இருக்கக்கூடிய அஷ்டபுதகரத்தை எழுந்திருக்கும் அஷ்டபுத பெருமானை திருவடி தொழுது அந்த எம்பெருமான் விஷயமாக அஷ்டபுஜாஷ்டகத்தை அருளி செய்தார். அருகிலே இருக்கக்கூடிய திருவெக்கா என்கிற திவதேசத்திலே செயலித்துக் கொண்டிருக்கும் சொன்ன வண்ணம் செய்ய பெருமாள் என்றும் யசோக்தகாரி பெருமாள் என்றும் திருநாமமுடைய எம்பெருமான் விஷயமாக
ஏகாபயது ஸ்தோத்திரம் என்கிற ஸ்தோத்திர கிரந்தத்தை அவள் செய்தார். அருகிலே இருக்கக்கூடிய திவேதயம் பெருமானான திருவேலுக்கை முகுந்தநாயகன் என்கிற திருநாமமுடைய அழகிய சிங்கர விஷயமாக காமாசிகாஷ்டகம் என்கிற சோத்திர கிரந்தத்தை அருள் செய்தார். காஞ்சீஸ்வரத்திலிருந்து சற்று தொலைவிலே இருக்கக்கூடிய திருப்புட்குழி என்ற திருநாமத்தை உடைய ஜடாயுவுக்கு சக்கரவர்த்தி திருமகன் மோட்சம் அளித்த ஸ்தலமான திருப்புட்குழியில் மரத்தவழி தாயாரை முன்னிட்டுக் கொண்டு அந்த ஹிருதயராகவ பெருமாளை கூட்டிக்கொண்டு அந்த எம்பெருமான் விஷயமாக பரமார்த்த சுபி என்கிற ஸ்தோத்திரத்தை சுவாமி அருள் செய்தார். அப்பொழுது அந்த திவ்யதேசத்திலே காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு பல குழந்தைகள் அவசியப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் சுவாமி தேசிகனுடைய திருவடியிலே சென்றன் சமர்ப்பித்து தங்களுடைய திருவடியின் மகிமையாலே அவதிப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் தாங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். சுவாமி தேசிகனும் சக்கரராஜனை காட்டிலும் ஒரு வைத்தியராஜன் இருக்க முடியாது, அதையாலே சுதர்சனாழ்வானை கோத்திரம் பண்ணினால் இந்த குழந்தைகளுடைய கஷ்டமானது சரியாகிவிடும் என்கிற திருவுள்ளத்தோடு சக்கரத்தாழ்வார் விஷயமாக ஸ்ரீ சுதர்சனாஷ்டகத்தையும் சோழசாக சோத்திரத்தையும் அருளி செய்து அந்த குழந்தைகள் மீண்டும் நலம் பெற்று நல்வாழ்வு வாழ்வதற்காக அவர்களை அனுகிரகித்து அருளினார். இப்படி இந்த சோத்திரங்களை அருளி செய்துவிட்டு மீண்டும் சுவாமி தேசிகன் பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளினார். இப்படி பெருமாள் கோவிலுக்கு எழுந்தருளி அங்கே ராமாமன் சித்தாந்தத்தை பலபடியாக பிரவச்சனம் பண்ணி கொண்டு வருகிற நாளில் அப்துல்லாரினுடைய குமாரத்திற்கும் புண்டரீகாட்சர் என்பவருக்கும் விவாகமாகி அவர்களுக்கு ஒரு திருக்குமாரர் அவதரிக்க அந்த திருக்குமாரருக்கு அந்த குழந்தைக்கு சுவாமி தேசிகன் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமம் சாற்றி அந்த குழந்தைக்கு ரக்ஷார்த்தமாக திருவிழச்சனைகளையும் பிரசாதித்தருளினார். அப்பொழுது அப்புள்ளாரின் மாப்பிள்ளையான புண்டரீகாட்சர் வடதேசத்தில் ஸ்ரீ கிருஷ்ணராயன் என்கிற அரசனினுடைய ராஜ்யத்திலே ராஜகுருவாக எழுந்திருந்திருக்கிறார். அவருக்கு இந்த சுப செய்தி தெரிவிக்கப்பட்டது. அவரும் பெருமாள் கோவிலுக்கு எழுந்தொழியே குழந்தையை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு புறப்படுகிறார். அன்று ராத்திரி அவருடைய சொப்னத்திலே அயக்ரீவ பெருமாள் பிரத்யட்சமாகி ஸ்ரீவாஷகாரருக்கு சரஸ்வதி தேவி சமர்ப்பித்த அயக்ரீவ விக்கிரகம் திருக்குறளை பிரான் பில்லானாலே ஆராதிக்கப்பட்டு பில்லானுடைய வம்சாவளியாக ஆராதிக்கப்பட்டு உலகிரமாதகமாக தற்போது புண்டரீகாட்சரே உம்மிடம் என்ற விக்கிரகம் உள்ளது, அதை உன் குழந்தைக்கு ரக்ஷார்த்தமாக நாமகரணம் பண்ணிய சுவாமி தேசிகனுக்கு எழுந்துள்ள பண்ணி கொடுத்த கணவீர் என்று புண்டரீகாட்சருக்கு அயக்ரீவ பெருமாள் சொப்னத்தாலே நியமிக்கிறார். இந்த சொப்னத்தை புண்டரீகாட்சரும் விடியற்காலையில் தன்னுடைய சிஷியனான ராஜாவுக்கு தெரிவிக்க ராஜாவும் எம்பெருமான் திருவுள்ளத்தை அறிந்து பலவிதமான ராஜ மரியாதைகளோடு அந்த அயக்ரீவ திவ்யமங்கல விக்கிரகத்தை யானை மேல் ஏற்றி பலவிதமான மரியாதைகளோடு புண்டரீகாட்சரையும் அழைத்துக் கொண்டு பெருமாள் கோவிலுக்கு எழுத்து பண்ணி கொண்டு போகிறார். இதே சொப்னத்தை அயக்ரீவ பெருமாள் சுவாமி தேசிகனுக்கும் காட்டியருளினான். சுவாமியும் இந்த விஷயத்தை முன்பே அறிந்தவராதலால் எதிர்கொண்டு அழைத்து அயக்ரீவ பெருமாளை தென்னன் சமர்ப்பித்து சேவித்து நின்றார். புண்டரீகாட்சரும் ஓடோடி போய் சுவாமி தேசிகனுடைய திருவடிகளிலே தென்னன் சமர்ப்பித்து அயக்ரீவ பெருமாளினுடைய நியமனப்படி அந்த அயக்ரீவ விக்கிரகத்தை சுவாமி தேசிகனிடத்திலே எழுந்துள்ள பண்ணி கொடுத்து விட்டார். சுவாமியும் மிகவும் திருவுள்ளம் முகந்து தாம் நித்தியம் திருவாராதனம் பண்ணக்கூடிய பேரருளாளர் பெருமாளுடன் பெருட பகவான் தனக்கு பிரத்யட்சமாக பிரசாதித்தருளிய அயக்ரீவ விக்கிரகத்தோடு சேர்த்து இல்லான் வழியாக வந்த இந்த அயக்ரீவ மூர்த்தியையும் எழுந்துள்ள பண்ணி கொண்டு நித்தியம் ஆராதித்து வந்தார் சுவாமி தேசிகன். பின்னாளில் சுவாமி தேசிகன் தாம் திருவாரம் பண்ணுவதற்கு முக்கிய காரணமான திருவேந்திரமுடையானை திருமணி தொழ வேண்டும் என்கிற ஆசையோட திருமலைக்கு எழுந்தருள எத்தனைக்கிறார். திருமலை யாத்திரை செய்து கொண்டிருக்கிற பொழுது மார்க்கத்தாலே திருக்கணிகையிலே எழுந்தொழி இருக்கக்கூடிய நிக்கார் வேத விமலர் விழுங்கும் அக்காரக்கணி எம்பெருமான் சோழசிம்மபுரம் யோகநாதசிம்மனை திருவடி தொழுவதற்காக அருகிலே இருக்கக்கூடிய புஷ்கரணியிலே தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடித்துக் கொண்டு அந்த கரிகாதலத்திலே ஏறி அமிர்தமலவள்ளி நாயிகா என்கிற அந்த தாயாரை முன்னிட்டுக் கொண்டு அக்காரக்கணி என்ற திருநாம உடைய அந்த யோகநசிம்ம பெருமாளையும் எம்பெருமானையும் சுவாமி தேசிகன் மங்களாசாதனம் பண்ணி அனுபவிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தாலே அவனின் தீர்த்த பிரசாதாதிகளையெல்லாம் சீகரித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு மார்க்கமாக திருச்சானூருக்கு சென்று அலர்மேல்முகை தாயாரை திருவடி கொண்டு அந்த தாயாரினுடைய ஸ்ரீபாத தீர்த்த பிரசாதாதிகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு திருமலை அடிவாரத்திலே சுவாமி ராமானுஜராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களையும்
ராமானுஜராலே பிரதிஷ்டை கொண்டப்பட்ட கோவிந்தராஜ பெருமானையும் திருவடி தொழுது அவர்களினுடைய தீர்த்த பிரதாதார்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு சுவாமி தேசிகன் திருவேங்கட மலையை சென்று சேவிக்கிறார். திருவேங்கட மலையை தண்டன் சமர்ப்பித்து பின்னர் திருச்செயரி எம்பெருமானை சேவிக்க திருவுள்ளம் பற்றுகிறார். அப்பொழுது எம்பெருமானினுடைய கருணையே வழிவழுத்தார் போன்று அமைந்திருக்கக்கூடிய திருவேங்கட மலையை சுவாமி தேசிகன் தொழுகிறார். பவத்தியே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசானு கம்பையா இஷுகார சரந்தேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம் என்று எம்பெருமானினுடைய கருணை பெருக்கே ஒரு கருப்பஞ்சாற்ற கட்டி போல திருமுறையாக அங்கே பேசுகிறது. இந்த எம்பெருமானினுடைய கருணை பெருக்கான இந்த திருமலையை ஆசிரியத்தாலே போதும் ஆழ்வார் சாதித்தாரே சென்று சேர் திருவேங்கட மாமலையில் ஒன்றுமே தோழ நம்மினை ஓயுமே என்று அந்த திருமலையப்பனை கூட தொட வேண்டிய அவசியமில்லை. அந்த எம்பெருமான் திருவடிகளை பதித்திருக்கும் அந்த திருவேங்கட மாமலையை தொழுதாலே நம்முடைய வினைகளெல்லாம் ஓங்கிவிடும் நீங்கிவிடும் என்று ஆழ்வார் அருள் செய்தாரே. அப்படிப்பட்ட ஏற்றமுடைய அந்த திருவேங்கட மலையை சுவாமி தேசிகன் கரணமாக அடைகிறார். அந்த மலையினுடைய பெருமையை உலகத்திலே பிரகாசனம் பண்ணும் விதமாக அண்ணன் அடியினை எனக்கு காட்டும் வெறுப்பு கருவினையர் இருவினையும் கலையும் வெறுப்பு என்று தொடங்கக்கூடிய எட்டு வழி தமிழ் பாடலாலே திருமலையினுடைய மகிமையை மங்களாபாசனம் பண்ணிவிடுகிறார். இப்படி சம்ஸ்கிருத ஸ்லோகத்தாலும் தமிழ் பாசனங்களாலும் திருமலையினுடைய மகிமையை மங்களாபாசனம் செய்து திருமலையை தென்னன் சமர்ப்பித்து திருமலை ஏறி சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தமாடி அனுஷ்டானங்களையெல்லாம் பண்ணிக்கொண்டு சுவாமி புஷ்கரணி தீரத்திலே சேவதாதிக்கக்கூடிய ஞானப்பிரான் என்னும் வராகமையினாரை திருவடி தொழுது திருக்கோவில் பிரதட்சணமாக எழுந்தொழி அழகில்லே மையம் என்று அலர்மேல் மந்தை உடை மார்பனான திருவேங்கர உடையானையும் சுவாமி தேசிகன் பாதாதிகேசம் மங்களாசாசனம் பண்ணியருகிறார். திருவேங்கர உடையானும் மிகவும் ஒன்று சுவாமி தேசிகனுக்கு தீர்த்த பிரசாதாதி வரிசைகளை எல்லாம் அனுகிரகித்து தேசிகனே நம் விஷயமாக தோற்றம் பண்ணும் என்று தேசிகனை நியமித்தருகிறார். திருவேங்கட உடையானுடைய நியமனத்தினாலே சுவாமி தேசிகன் தயாசதகம் என்கிற தோற்ற கிரந்தத்தை பண்ணி திருவேங்கட உடையான் திருவுள்ளம் ஓட்டுமாறு அந்த எம்பெருமானினுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்தார். அந்த தயாசதகத்திலே பார்த்தோமேயானால் சுவாமி தேசிகன் எத்தனையோ விவரத்தில் எம்பெருமான்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அந்த எம்பெருமான்கள் விஷயமாக தோற்றங்களை அவர் செய்திருக்கிறார். திருவகேந்திரபுரம் தேவநாதன் விஷயமாக அருள் செய்த தோற்றத்திற்கு தேவநாயக பஞ்சாசத் என்ற திருநாமம் சாற்றினார். தேவப்பெருமாள் விஷயமான தோற்றத்திற்கோ நடராஜ பஞ்சாசத் என்ற திருநாமம் சாற்றினார். தேகலீச பெருமானினுடைய விஷயமாக அருள் செய்த தோற்றத்திற்கு தேகலீச ஸ்துதி என்று அருள் செய்தார். அப்படி பார்த்தால் திருவேந்திரமுடையான் விஷயமாக அருள் செய்த இந்த தோற்றத்திற்கு வேங்கடேச ஸ்தோத்திரம் என்றோ ஸ்ரீனிவாச ஸ்துதி என்றோ சுவாமி திருநாமம் சாற்றியிருக்கலாம். அப்படி இல்லாமல் தயாசதகம் என்று சுவாமி தயையின் விஷயமாக இந்த சோத்திரத்தை அருள் செய்தார். யாருடைய தயை என்று பார்க்கிற பொழுது அந்த எம்பெருமான் சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணனான ஸ்ரீனிவாசனுடைய தயை என்று சுவாமி அந்த சோத்திரத்திலேயே அற்புதமாக அருள் செய்கிறார். எம்பெருமானிடத்திலே எத்தனையோ கல்யாண குணங்கள் குறிகொண்டிருக்கிற பொழுதிலும் குறிப்பாக சுவாமி இந்த தயை என்கிற சோத்திரத்தை மாத்திரம் ஏன் மகளாசாசனம் பண்ணி ஒரு சோத்திர கிரந்தமாக அருள் செய்தார் என்று பார்த்தோமேயானால் எம்பெருமானிடத்திலே உள்ள கோடிக்கணக்கான கல்யாண குணங்கள் எல்லாம் நிறம் பெறுவது பிரகாசனம் பெறுவது உயர்வடைவது இந்த தயா என்கிற குணத்தினாலேதான் என்பதாக அந்த சோத்திரத்திலேயே சுவாமி அருள் செய்திருக்கிறார். ஞானம் பலம் வீரியம் சக்தி ஐஸ்வர்யம் தேஜஸ் என்று சொல்லக்கூடிய ஆறு உயர்ந்த குணங்களின் இருப்பிடமாக எவன் இருக்கிறானோ அவனே பகவான் என்று பிரமாணங்கள் எல்லாம் கொண்டாடுகின்றன. அதே பிரமாணங்களே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே என்று ஏககண்டமாக சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட உயர்ந்த ஆறு குணங்களும் கூட எம்பெருமானிடத்திலே இந்த தயை இல்லாவிட்டால் பிரகாசிக்காதாம். அப்படி எம்பெருமானினுடைய உயர்வை கண்டு சுவாமித்துவத்தை கண்டு நாம் எல்லாம் அங்கி தூர விலகி செல்லாமல் இருக்கும்படியாக அஞ்ஞானிகளான நாம் பாபாத்மாக்களான நாம் எம்பெருமானினுடைய சக்தியைக் கண்டு வீரியத்தைக் கண்டு மகா பிரபாவத்தைக் கண்டு பயந்து எம்பெருமானை விட்டு விலகி செல்லாமல் இருக்கும்படியாக நம்மையெல்லாம் எம்பெருமான் திருவடிகளிலே குழந்தைகளைப் போல மிகவும் கவனத்தோடு சேர்த்து வைப்பது எம்பெருமானினுடைய தயை என்கிற அந்த உயர்ந்த குணம். இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பார்ப்போமேயானால் எம்பெருமான் எத்தனையோ துராத்மாக்களை எல்லாம் சம்பாதித்துள்ளான். அப்படிப்பட்ட மகாவீரனான எம்பெருமானுக்கு
தயை என்கிற அந்த உயர்ந்த குணம் இருப்பதனாலே எம்பெருமானை நாம் எல்லாம் சுலபமாக ஆசிரியத்து எம்பெருமான் திருவடிகளை அடைகிறோம். அப்படியாக எம்பெருமானை ஆசிரியக்கும் பக்தர்களுக்கும் சிஷ்டர்களுக்கும் எம்பெருமான் திருவடிகளிலே பிரீதியை உண்டு பண்ணுவதாக, எம்பெருமானை அடைவதற்குரிய தைரியத்தை உண்டு பண்ணுவதாக, எம்பெருமான் திருவடிகளிலே பிரீதியை உண்டு பண்ணுவதாக கலந்துவது இந்த தயை என்கிற குணம் என்பதனாலே சுவாமி ஏசுகன் பிரத்யேகமாக இந்த தயா என்கிற குணத்தை எம்பெருமானினுடைய தர்ம பத்தனியாக திவ்ய மகிழ்ச்சியாக தயாதேவி என்கிற திருநாமத்தாலே உருவகம் பண்ணி தயாஸ்தகத்தை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பித்தார். அதனாலே திருவேந்திரமுடியானும் மிகுந்த சந்தோஷம் கொண்டு சுவாமி ஏசுகனை பகுமுகமாக ராட்சித்தருளினான். அப்பொழுது எம்பெருமானினுடைய நியமனத்தாலே திருவேந்திர மலையிலே சுவாமி ஏசுகன் சில காலம் எழுந்தொழியிருந்து அங்கே சுவாமியை ஆசிரியத்தவர்களுக்கெல்லாம் சமாதிரையான பரமியாசாதிகளை தள்ளி வைத்துக் கொண்டு அவர்களுடைய ஆத்ம யாத்திரையானது உஜீவனம் பெறுமாறு பண்ணி அங்கே வந்து ஆசிரியத்த வெற்றிகளுக்கெல்லாம் காலக்ஷேபங்களையும் சாஸ்திராபியாசத்தையும் தள்ளி வைத்துக் கொண்டிருந்தார் சுவாமி தேசிகன். எனது திருவேங்கடமுடையானினுடைய திவ்ய நியமனத்தை பெற்றுக் கொண்டு வடமதுரை முதலிய உத்தர திருவேங்களையெல்லாம் மங்களாசாசனம் பண்ண வேண்டும் என்கிற திருவுள்ளத்தோடைய சுவாமி வடதேச யாத்திரை செய்தார். வடதேச யாத்திரை செய்து வடதேச எம்பெருமான்களை எல்லாம் திருவடி தோழி கொண்டு வந்தார். அப்படி வடதேச யாத்திரை சென்ற போது அங்கே இருந்தவர்களையெல்லாம் சுவாமி திருப்தி பணிகொண்டு அவர்களை சதாச்சார சீலர்களாக்கி அவர்களும் ஆசிரியத்தோருக்கு சமாசிரியான பிரம்மியாசாதிகளை தள்ளி வைத்துக் கொண்டு அவருக்கு நம்முடைய சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம் பிரசாதித்துக் கொண்டு அவர்களை வாழ்வு தருளினார். இப்படியாக சுவாமி உத்தரதேச யாத்திரை பண்ணிக் கொண்டிருக்கிற போது ஒரு நாள் மார்க்கத்திலே துண்டபத்ரா நதி வீரத்தில் உள்ள ஒரு நகரின் சமீபத்திலே இருக்கிற ஒரு பகவத் சன்னதியிலே எம்பெருமானை தியானித்துக் கொண்டு சுவாமி எழுந்துள்ளிருந்தார். அப்பொழுது சுவாமியினுடைய பாலிய சதீர்த்தியரான சிநேகிதரான வித்யாரண்யரும் தனக்கு ஏற்பட்ட வைராக்கிய மேலீட்டாலே சன்னியாசாசிரமத்தை சீகரித்துக் கொண்டு கங்கா யாத்திரை பண்ண வேண்டும் என்கிற காரணத்தோடு அந்த உத்தரதேச மார்க்கமாக வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது நம் சுவாமியை சேவித்ததும் சுவாமியை விண்ணம் சமர்ப்பித்து அவரிடத்திலே குதல பிரசாதிகள் பண்ணி நீண்ட நேரம் அளவலாகிக் கொண்டிருந்தார் வித்யாரண்யர். அப்பொழுது அந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த ராஜாவினுடைய பெண்ணுக்கு பிரம்மரச வேணாளாக பிடித்துக் கொண்டு அந்த பெண்ணை ஒருவாறு ஒரு பாடுபடுத்தியது. பல முயற்சிகள் எடுத்தும் அந்த பெண்ணை விட்டு அந்த பிரம்மராட்சத்தை யாராலும் விரட்டியடிக்க முடியவில்லை. சுவாமி தேசிகனும் வித்யாரண்யரும் ஆகிற இரு மகான்கள் தம்முடைய தேசத்திற்கு எழுந்துள்ளிருக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்ட ராஜா அவர்கள் திருவடிகளிலே ஆசிரியத்து பிரார்த்தித்தோமானால் அந்த பிரம்மரட்சத்தை நம் பெண்ணிடமிருந்து இரட்டிவிடலாம், பெண்ணும் சுகமடைவாள் என்கிற எண்ணத்தோடே சுவாமி தேசிகனையும் வித்யாரண்யரையும் சென்று தண்டம் சமர்ப்பிக்கிறான் ராஜா. என்னுடைய பெண்ணுக்கு பிடித்திருக்கிற பிரம்மரட்சத்தை சுவாமிகள் இரட்டியடிக்க வேண்டும் தங்களுடைய பிரபாவத்தாலே என்று பிரார்த்தித்துக் கொள்கிறான். சுவாமி தேசிகன் மௌனமாக இருந்து விட்டார். வித்யாரண்யரோ சுவாமி தேசிகனிடத்திலே அஞ்சலி பண்ணி ராஜாவை ரட்சித்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தார். சுவாமியும் அதற்கு மிகவும் விடயமாக அது கூடாது என்று அருளி செய்தார். இப்படி அருளி செய்துவிட்டு சுவாமி தேசிகன் தம்முடைய யாத்திரையை தொடர்ந்து பிருந்தாவனம் முதலிய உபதேசங்களிலே எம்பெருமான்களை திருவடி கொண்டு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணிய பாசுரங்களாலே அந்த எம்பெருமான்களை பாதாபிஷேகமாக அனுபவித்து சக்கரவர்த்தி திருமகன் திருவோதாரம் பண்ணியருடைய திருவதியோசியைக்கு சென்று அந்த அயோத்தி மாநகரிலே எம்பெருமானை மங்களாசாசனம் செய்து ஐக்கிய எழுந்தருளி கங்கையிலே தீர்த்தமாடி புருஷோத்தமம் ஸ்ரீபூர்மம் முதலான உத்தர தேசங்களிலெல்லாம் எம்பெருமான்களை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டு அந்த எம்பெருமான்களுடைய திவ்ய பிரகாரங்களை சீகரித்துக் கொண்டு சென்று காண்பற்கு அறிய போவே சிங்கவயல் குன்றமே என்று கலியனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அகோவிலத்திற்கு சென்று பவனாசனி நதியிலே தீர்த்தமாடி பிரகலாத வர்ணனையும் நவனர் சென்றர்களையும் திருவடி தொழுது அங்கிருந்தும் சிங்கத்திராவனுடைய உத்தரவு கொண்டு திருமலைக்கு எழுந்தருளி மீண்டும் திருவேங்கமுடையானை திருவடி தொழுது திருவேங்கடத்திலே இருந்து திருவால் கோவில் செல்கிற மார்க்கத்திற்கு வந்து திரு ஊழ் என்று பிரசித்தமான திருவள்ளூருக்கு எழுந்தருளி ஸ்ரீ கனகவள்ளி தாயாரை முன்னிட்டுக் கொண்டு தன்னடியாருக்கு இணையன் என்றும் வேதம் விரித்து வைத்த புனிதன் என்றும் இதனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் திருவடி தொழுது அந்த எம்பெருமானினுடைய பிரசாதாதிகளையெல்லாம் சீகரித்துக் கொண்டு அந்த எம்பெருமானின் நியமனம் பெற்று திருவனந்தவூர் என்னும் திருவதேசத்திற்கு எழுந்தருளி எண்ணெய் பெற்ற தாயாரை முன்னிட்டுக் கொண்டு பக்தவத்தல பெருமானையும் திருவடி தொழுது அங்கு நின்றும் புறப்பட்டு திருவல்லிக்கேணிக்கு சென்று பத்தளர்கிய தோள்களையும் கொண்டு பார்த்தன் தன் தேர்மும் நின்றவனான பார்த்தசாரதி பெருமானையும் கிருஷ்ணனையும்
வேதவள்ளி தாயாருடன் சேவதாரிக்கும் மன்னாதனையும் தேவேந்திரவர்தனையும் சக்கரவர்த்தி திருமகனையும் பெரிய சிங்கமாய தேர்வு என்று பெரியனாலே மங்களாதாசனம் பண்ணப்பட்ட அழகிய சிங்கரையும் திருவடி தொழுது அங்கு நின்றும் புறப்பட்டு திருக்கடல் மலைக்கு எழுந்தொருளி நிலமண்டை தாயாரை முன்னிட்டுக் கொண்டு ஸ்தலபயண பெருமாளை மங்களாதாசனம் பண்ணி கொண்டு அந்த விவேக பதிகத்திலே பெரிய திருவடி சாசனத்திலே கலியன் அனுசந்தித்த பாகவதர்களுடைய மகாபிரபாவத்தை எண்ணி உளங்குருகி பாகவத பக்தி மேலீட்டாலே உளங்கு வந்து பாகவத பக்தி அனுசந்தானம் செய்து உடையவர் திருவதாரம் பண்ணியருடைய ஸ்ரீபெரும்போது எழுந்தருளி அங்கே உடையவரை முன்னிட்டுக் கொண்டு எதிராக நாதவள்ளி தாயாரை முன்னிட்டுக் கொண்டு ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளையும் திருவடி தொகுதி நின்றார். உடையவரை திருவடி தொழுத பொழுது உடையவரும் மிகவும் உகந்தருளி சுவாமி தேசிகளுக்கு தீர்த்த பிரதானாதிகளையும் தன் திருப்பாதிகளையும் உணர்ந்துடைத்து ஆசிரியர் மூலமாக நம்முடைய உள்ள கிடத்தை நிறைவேற்ற கடலில் என்று சுவாமி தேசிகளுக்கு நியமனம் கூறியுள்ளார். சுவாமி தேசிகளும் தேவதைகளுடைய நியமனத்தை அம்மாவை மூலமாக திருகிராயத்திலேயே அறிந்து அறியேன். அப்புள்ளாரால் நன்கு அனுகிரகிக்கப்பட்டு தேவப்பெருமாளுடையவும் அம்மாளுடையவும் தேவரீருடையவும் அப்புள்ளாருடையவும் வெருஸ்மானுடையவும் அழகிரிய பெருமாளுடையவும் பரிபூர்ண கிருபாகரட்சத்தாலே யதாசக்தி சம்பிரதாய பிரவசனம் பண்ணி கொண்டு வருவது தேவரீர் திருவுள்ளம்பர் இந்த விஷயம் என்று விரைவாக விண்ணப்பித்து நின்றார். அதோடு நிற்காமல் ஆரண நூல் வழி செவ்வை அழித்திடும் ஐதுவர்க்கு ஓர் ஆரணமாய் அவர் வாத கவலைகள் மாய்த்தான் ஏரணி கீர்த்தி ராமானுபக்தி இம்முறை பெயர் தீவழி சிந்தையினோம் சிந்தியோம் என்று தீவழியே என்று வெண்பெருமானார் எழுத்தவை சென்ற காலத்தில் பக்திகளை எதிரி மரங்களையெல்லாம் நிரசனம் பண்ணி யானையானது வாழை மரங்களை ஒடித்துச் செல்வது போல எதிர்கூட்டங்களாகிற வாழை மரங்களை எம்பெருமானாகிற யானை தம்முடைய தெய்வாசியத்தின் மூலமாகவும் இதர கிரந்தங்களின் மூலமாகவும் நிரசனம் செய்து எழுந்தொருளியிருந்ததே அந்த எதிசிங்கமான கம்பீரமான யானை போன் சாமானுஜருடைய பாதையிலே வந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எதிராஜரனுடைய சம்பிரதாயத்திலே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் தீவினையை தகாத வழியை சேர மாட்டோம் சிந்திக்கவும் மாட்டோம் சத்துக்களாக சன்மார்க்கத்திலே சமர்ப்பிப்போம் என்கிற அர்த்தம் தோற்றம் வழியாக உடையவர் திருவடிகளிலே பிரமணத்தோடே அந்த பாசுரத்தை சுவாமி அருளி செய்தார். உடையவரும் இந்த பாசுரத்தை திருத்தணி காற்றி சுவாமி தேசிகனை மிகவும் குளிர கடாட்சி தருளினார். உடையவனுடைய கடாட்சத்தை பெற்றுக்கொண்டு சுவாமி மீண்டும் பெருமாள் கோவிலுக்கு திரும்பி படியபடி சித்தாந்த பிரவசனம் பண்ணி கொண்டு பெருமாள் கோவிலிலேயே எழுந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு பிரபலமான மாயாவாத சன்னியாசி ஒருவன் சுவாமியிடத்திலே வந்து வாதம் பண்ணுவதற்காக சுவாமியை அழைக்கிறான். சுவாமியும் அவனோடே வாதம் பண்ணுகிறார். வாதத்தின் முடிவிலே அவன் தோற்று போகிறான். கவி சிம்மமான தார்மீக சிம்மமான நம்முடைய சுவாமி அவனை ஜெயித்தார். சுவாமியினுடைய வெற்றியை அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் பல ராஜ்யங்களில் பல பிராந்தியங்களில் பல விவான்களிடத்திலே வாதம் செய்து அவர்களையெல்லாம் தோற்கடித்து தனக்கு அடிமையாக்கிக் கொண்டு வந்தவன் அந்த மாயாவாத சன்னியாசி. முதல் முதலாக சுவாமியிடத்திலே அவன் தோற்றிருக்கிறான். அந்த அவமானத்தையும் தோல்வியையும் அவனால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. வாதத்தாலே சுவாமியை வெல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்லை, வேறேதேனும் யுக்தியை கைகொண்டு சுவாமியை வென்றுவிடலாம் என்று அவன் யோசித்தான். தன்னுடைய தோற்று புத்தியை பயன்படுத்தி அல்பமான மந்திரங்களை எல்லாம் பிரயோகித்து அருகிலே இருந்த துளசிநீர் முடிவதையும் தான் குடித்து விட்டான். அவன் தான் துளசிநீரை குடிக்க குடிக்க அதனால் உண்டாகக்கூடிய உபாதியானது வலியானது சுவாமியினுடைய வயிற்றுக்கு ஏற்பட வேண்டும், இவன் குடிக்கிற துளசி நீராலே சுவாமிக்கு வயிற்று வலி அதிகமாக வேண்டும் என்று அல்ப மந்திரங்களை பிரயோகித்து அப்படி பண்ணினான். சுவாமியை உணர்ந்தார். இது அற்ப செயல் என்று தீர்மானித்தார். சுவாமி என்ன பண்ணினார் என்றால் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்தம்பத்தை தம்முடைய திருத்தை விரல் நகர்த்தாலே ஒரு கீறு கீறினார். அந்த கீறலின் வழியாக அந்த மாயாவாத சன்னியாசி குடித்த துளசி நீர் முழுவதும் அந்த தூணிலிருந்து வெளியேறிவிட்டது. சுவாமியும் வயிற்று வழி இல்லாமல் சுகமாக எழுந்து கொண்டிருந்தார். இதை பார்த்த அந்த சன்னியாசி சுவாமியை மதத்தால் மட்டுமல்ல எந்த யுக்தியாலும் வெல்ல முடியவில்லையே என்று வெட்கப்பட்டு தலை குனிந்து சுவாமி திருவடிகளிலே விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சுவாமியுடைய அனுகிரகத்தை பெற்று தொழைத்து ஓடி போனார். இப்படியாக சுவாமியுடைய பிரபாவம் எப்படி பார்த்தாலும் சுதந்திரம் என்கிற மிருகத்திற்கு தக்கவாறு எந்த விதத்தாலும் சுவாமியை யாராலும் ஜெயிக்க முடியாது என்கிற கீர்த்தியோடே சுவாமி எழுந்தொழிந்தார். முன்னாளில் சுவாமி வடதேச யாத்திரை சென்றபோது அந்த வடதேச ராஜராஜனுடைய பெண்ணுக்கு பிரம்மராட்டு கொடுத்துக் கொண்டதாக அதை வித்யாரண்யர் விரட்டி அடித்தார்.
வித்யாரண்யர் விரட்டை எடுத்தபடியினாலே அந்த ராஜா மிகுந்த பக்தியோடு அவரை ஆசிரியித்து அவரை ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டான். அதனால் வித்யாரண்யர் அங்கே பலகாலம் ராஜகுருவாக எழுந்திருந்திருந்து ராஜாவுக்கும் இதரர்களுக்கும் வித்யைகளை போதித்துக் கொண்டு ராஜஸ்தாக அலங்கரித்து வந்தார். அப்போது வித்யாரண்யருக்கு ஒரு நாள் சுவாமியினுடைய ஞாபகம் வந்தது. மகா பக்தரான, மகா வைராக்கியசாலியான, மகா அனுஷ்டானகரான, மிகவும் நியமங்களோட கூடின அனுஷ்டானங்களை பண்ணுபவரான, மகா வியக்தியான, ஞானியான சுவாமி தேசிகன் உந்தவர்த்தி பண்ணிக்கொண்டு மிகவும் சுலபராக, மிகவும் தலைமை காந்தியாக காஞ்சிபுரத்திலே திரவிய வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே, நாமோ சத்யாசி, நாம் இங்கு அரசு பகுதியிலே ராஜமரியாதைகளை பெற்றுக்கொண்டு சுகமாக இருக்கிறோம், நாம் சுவாமிக்கு ஒரு ஓலை அனுப்பி சுவாமியையும் இங்கு ராஜகுருவாக எழுந்தருளுமாறு பிரார்த்திப்போம் என்ற எண்ணத்திலே ராஜ சேவகர்களின் மூலமாக காஞ்சிபுரத்திலே எழுந்தருள் இருக்கிற சுவாமி தேசிகனுக்கு ஓலையை அந்த வித்யாரண்யர் அனுப்பி வைத்தார். அந்த ஓலையிலே மகா வெற்றியான சுவாமி இப்படியாக அங்கே திரவிய வசதியில் சுவாமி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாமோ, சுவாமி இந்த சந்தானத்திற்கு எழுந்தருளி அரியணையும் ராஜராவையும் அனுகிரகிக்க வேண்டும், சுவாமிக்கு இங்கே சகல விதமான வசதிகளுடன் கூடிய ராஜமரியாதைகள் கிடைக்கும், சுவாமியின் மிகவும் செல்வாக்கோடே இங்கே இருந்து கொண்டிருக்கலாம் என்று அதிலே வித்யாரண்யர் சுவாமியை பிரார்த்தித்திருந்தார். வித்யாரண்யருக்கு தம்மிடத்திலே உள்ள செய்தியை புரிந்து கொண்ட சுவாமி அவர் மனம் புண்படும்படியாக அல்லாமல் மிகவும் தெளிவான வகையிலே தன்னுடைய வைராக்கியத்தை வெளியிடப்படக்கூடிய விதத்தை சுவாமி தேசிகன் தன்னுடைய வைராக்கிய மேலீட்டாக வைராகிய விதித்தான். நம்முடைய சுவாமி வைராகிய பஞ்சகம் என்று ஐந்து சுலோகங்களை ஓலையிலே எழுதி அனுப்பினார். அதனுடைய சாரம் என்னவென்று பார்த்தோமே ஆனால், நமக்கு திரவியத்திலே எப்படியில்லை, ராஜபோகங்களை எல்லாம் நாம் அபேட்சிப்பதில்லை, பார்ப்பதில்லை, நமக்கு வேண்டிய சொத்து, நமக்கென்று உள்ள சொத்து பிரம்மா தன்னுடைய யஜ்ஞத்தாலே ஆவாகனம் பண்ணின பேரருளாலும் தான் என்ற அர்த்தம் படும்படியாக அந்த ஸ்லோகத்தை சுவாமி எழுந்து கொண்டிருந்தார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நமயா கிஞ்சிதார்ஜிதம் என்று அந்த ஸ்லோகத்திலே சுவாமி சாதித்திருந்தார். அஸ்திமே அஸ்தி செயலாகிறே பத்து சைதாமகம் தனம் என்பதாக அந்த ஸ்லோகம். அதிலே சுவாமி சாதிக்கிறார், நானாக சம்பாதித்து சேர்த்து வைத்த சொத்து என்று ஒன்றும் இல்லை, என்னுடைய தகப்பனாரும் எனக்கு எந்த சொத்தையும் சேர்த்து வைக்கவில்லை, என்னுடைய பிதாமகரான ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் பிதாமகரான பிரம்மதேவன் தான் பண்ணின அஸ்வமேத யாகத்திலே ஆவிர் பவித்த பேரருளாளனை அர்ச்சாமூர்த்தியாக கோவில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி நமக்காக தனமாக சேமித்து வைத்திருக்கிறார். அந்த பிரம்மதேவன் நம்முடைய பிதாமகன் சேமித்து வைத்த அந்த வைத்தமானியான பேரருளாள பெருமாளே நம்முடைய தனமாக நம்முடைய சொத்தாக இருக்கிற பொழுது எனக்கு வேறு தனத்திலே வேறு திரவியத்திலே வேறு சொத்திலே அபேட்சை இல்லை, அந்த எந்திருவானே போதும் என்கிற அர்த்தம் படும்படியாக அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித்தே நமயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே அஸ்தி செயலாகிறே வஸ்து சைதாமகம் தனம், அஸ்திகிரி என்கிற மலையின் மீது இருக்கக்கூடிய தேவப்பெருமானே பிரம்மாவாகிற பிதாவகனாலே நமக்காக சேர்த்து வைக்கப்பட்ட தனம், அந்த தனம் ஒன்றே போதுமானது என்று தம்முடைய வைராகியத்தை தெரிவித்திருந்தார். அந்த ஸ்லோகங்களைக் கண்டு மிகவும் அதிசயப்பட்டு விஸ்மயப்பட்டு சுவாமி திருவடிகளிலே இன்னும் அதிகமான பக்தி மேலேட்டோடே வித்யாரண்யர் எழுந்து கொண்டிருந்தார். பிறகு சுவாமியை இந்த மாதிரி பிரார்த்தித்ததற்காக சுவாமி சரித்திர வேணும் என்றும் சுவாமிக்கு அவர் அபராத சமாகனம் பண்ணியதாக மறு ஓரை அனுப்பினார். மீண்டும் சுவாமியுடைய திருவடியிலே அத்தியந்தமான பக்தியோடே சுவாமியின் திருவடிகளிலே மிகுந்த கௌரவத்தோடே வித்யாரண்யர் எழுந்து கொண்டிருந்தார். இதற்கு பிறகு சுவாமியினுடைய சிவபாவதார காலத்திலே நடந்த வைபவமானது அடுத்த உபன்யாசத்திலே விஞ்ஞானிக்கு பிராப்தமாகிறது. பரிதாசிக சிங்காய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வேங்கடேசாய வேதாந்த குரவே நம வாதித்திபதிலோகந்த பஞ்சான பராக்கிரம ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய ஸ்திரம் விஜயதாம் புவிஹி ய மங்கலம் ஸ்ரீமதே கோபாலதேசிக மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகாய நம ஸ்ரீமதே ரணகோபராமானுஜராபயாய மகாதேசிகாய நம.